ஓகேப்பா. இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டெடி ஸ்டேட் நாய்ஸ் பவரில் செகண்ட் மாடல் பார்க்கலாம். இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒய் ஆஃப் என்னோட வேல்யூ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிட்டையும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 8 பிட்ஸு 16 பிட்ஸு அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த நாய்ஸ் பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் அப்படியே எழுதிடுவீங்க. ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு 0.999 ஒய் ஆஃப் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஹெச் ஆஃப் இசட் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். ஆனால் இது ஹெச் ஆஃப் இசட் இல்லை. ஸோ ஹெச் ஆஃப் இசட் அப்படிங்கிறது ஒய் ஆஃப் இசட் டிவைடட் பை எக்ஸ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது தான் ஹெச் ஆஃப் இசட். ஸோ நமக்கு ஒய் ஆஃப் இசட் வேணும், எக்ஸ் ஆஃப் இசட் வேணும், அப்போ தான் ஹெச் ஆஃப் இசட் கண்டுபிடிக்க முடியும். ஒய் ஆஃப் இசட் வேணும்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ என் இருந்தால் அதை கேபிட்டல் இசட்டால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். என் மைனஸ் ஒன் இருந்ததுன்னா இசட் இன்வெர்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ y of z equal to 0.999 n minus 1 இருக்குது. ஸோ z inverse y க்கு கேபிட்டல் y of z ப்ளஸ் இங்கே x of n இருந்தால் அதை x of z அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. இப்போ இவரை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா திஸ் இஸ் அ கேபிட்டல் y of z. இவர் இந்த பக்கம் தான் மைனஸ் 0.999 z inverse y of z ஈக்குவல் டு x of z அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ y of z காமனாக இருக்குது. ஸோ y of z நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 1-0.999 z இன்வெர்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இங்கே x of z இருக்க போகுது. ஸோ இப்போ எனக்கு வந்து என்னென்னா y of z பை x of z வேணும். y of z இங்கே இருக்குது, x of z இங்கே இருக்குது. இவர் இங்கே எடுத்துகிட்டு வருவோம், இவர் இங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் y of z divided by x of z equal to 1 divided by 1-0.999 z inverse அப்படின்னு சொல்லி இப்போ வந்துடுவார். ஸோ இஸ் நத்திங் பட் மை ஹெச் ஆஃப் இசட். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ண முடியும். இப்போ வந்து நமக்கு ஹெச் ஆஃப் இசட் கிடச்சாச்சு. இப்போ ஹெச் ஆஃப் இசட் கிடச்ச உடனே நம்மளோட முதல் வேலை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாண்டைசேஷனுக்கான நாய்ஸ் அவுட்புட் ஈக்குவேஷன் எழுதணும். quantization noise output is formula irukku. So sigma epsilon square equal to idu vandu standard formula pa inda formula va neenga naabathula vechikano closed integral of 1 by 2 pi j okay h of z multiplied by h of z inverse dot z inverse dz. ஸோ இங்கே இன்டெக்ரல் இருக்கிறதுனால நம்ம இன்டெக்ரேஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நம்ம ரிசைடிவ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஹெச் ஆஃப் இசட் வேணும். ஹெச் ஆஃப் இசட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஹெச் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1-0.99 z இன்வெர்ஸ் இருக்குது. அடுத்தது எனக்கு ஹெச் ஆஃப் இசட் இன்வெர்ஸ் வேணும். என்ன பண்ணணும்னா இந்த ஹெச் ஆஃப் இசட் ஈக்குவேஷனில் எங்கே இசட் இன்வெர்ஸ் இருக்கோ அவரை திரும்ப நீங்கள் இன்னொரு தடவை இன்வெர்ஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஹெச் ஆஃப் இசட் இன்வெர்ஸ் கிடச்சிருவார். ஸோ மற்ற எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, இசட் டேர்மை மட்டும் இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1-0.999 இசட் இன்வெர்ஸ் இருக்குது, இவரை இன்வெர்ஸ் பண்ணிங்கன்னா அவர் இசட்டாக மாறிடுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஆஃப் இசட் கிடச்சாச்சு, ஹெச் ஆஃப் இசட் இன்வெர்ஸ் கிடச்சாச்சு. அவரை இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எப்சிலான் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா இ ஸ்கொயர் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் ஒயர் தெரியுதுண்ணா ஓகே க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் உங்களுக்கு 1/2π ஜே ஹெச் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக 1/1-0.999 z இன்வெர்ஸ் ஓகே. அடுத்து ஹெச் ஆஃப் இசட் இன்வெர்ஸுக்கு பதிலாக இவர் எடுத்து எழுதிக்கணும், 1/1-0.999 z. அடுத்தது வந்து இசட் இன்வெர்ஸ், அடுத்தது டிஇசட், இவரை எழுதியாச்சு. ஸோ நம்ம அடுத்த செட் ஆஃப் சொல்யூஷனுக்கு போயிடலாம். இந்த ஈக்குவேஷனை நான் திரும்ப அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்திருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ
closed integral of 1 divided by 2 pi j 1 divided by 1 minus 0.999 z inverse 1 divided by 1 minus 0.999 z inverse of dz அப்படினு சொல்லி எழுதி இருக்கறேன் சோ எனக்கு வந்த ஈக்குவேஷனை இப்ப நான் அப்படியே எடுத்து எழுதியாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ரிசைடிவ் மெத்தட் அப்ளை பண்ணி தான் இத சால்வ் பண்ண முடியும் ரிசைடிவ் மெத்தட் அப்ளை பண்ணனா இந்த டம் வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா கீழ இருக்க இந்த டினாமினேட்டர் एक्चुअली z minus some constant அப்படிங்கற மாடல்ல இருந்தாதான் நான் ரிசைடிவ் மெத்தட் அப்ளை பண்ண முடியும் ஆனா அது இப்ப z minus constant அப்படிங்கற இதல இல்ல சோ கன்வர்ட் பண்ணிக்கணும் எப்படி கன்வர்ட் பண்ண போறேன் அப்படினு சொன்னா இந்த அப்படியே எடுத்து எழுதுங்க epsilon square equal to square 1 by 2 pi j இந்த டம் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மேலையும் கீழையும் மேலே z ஆல மல்டிப்ளை பண்ணி கீழே z ஆல மேலையும் கீழையும் z ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படினு சொன்னா அந்த டம் எப்படி இருக்கும்னா மேலே z ஆல மல்டிப்ளை பண்ணா z into 1 z minus 0.999 z into z inverse 1 னு வந்துரும் இது அப்படியே வெச்சுக்கலாம் இந்த டம்மை நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதை அப்படியே விட்டுடுங்க இவரோட வேலை இங்கேயே முடிஞ்சிடும் இப்போ நாம் என்ன பண்ணணும்னா இவரை இங்கே எடுத்து எழுதிட்டீங்க இல்லையா இவரோட இன்வர்ஸை தான் இங்கே எழுதணும் இவரை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க இவரோட இன்வர்ஸை இங்கே எழுதுங்க ஸோ இசட் இருந்தால் இசட் இன்வர்ஸ் இங்கே இசட் இருக்குது இசட் இன்வர்ஸ் மைனஸ் 0.999 அப்படின்னு வந்துடும் இங்கே இருக்குது இசட் இன்வர்ஸ் இருக்குது ஸோ அவரை எடுத்து இங்கே எழுதிக்கிட்டேன் அடுத்து டிஇசட் ஸோ இப்போ ஒர்க்கு முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த டேர்ம் இவரை நாம் கேன்சல் பண்ணோம் அதாவது இந்த டினாமினேட்டரை நான் கேன்சல் பண்ணணும் அப்படி கேன்சல் பண்ணுற மெத்தடுக்கு போய் தான் ரிசைடிவ் தியரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரிசைடிவ் தியரம் அப்ளை பண்ணும்போது இதையும் அப்படியே எழுதிக்கோங்க சொகுமா இ ஸ்கொயர் எழுதிடுங்க இப்போது ரிசைடிவ் தியரம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்டெக்ரலும் 1 பை 2 பை ஜேவும் போயிடும் அதுக்கு பதிலாக இந்த டேர்ம் அப்படியே எழுதுங்க இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் 0.999 ஸோ நீங்கள் இவரை தானே கேன்சல் பண்ண போகிறீங்க அப்போது இவரை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள் 0.999 அப்படிங்கிறதால மல்டிப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதுங்க இசட் இன்வர்ஸ் டிவைட் பை இசட் இன்வர்ஸ் மைனஸ் 0.999 இந்த இசட் இன்வர்ஸ் அப்படியே வந்துடும் டிஇசட் கேன்சல் ஆகிடும் இப்போ இந்த ப்ராக்கெட்டு கீழே என்ன பண்ணுங்கன்னா இப்போ இசட் மைனஸ் 0.999 மல்டிப்ளை பண்ணுறீங்க இல்லையா தட் இஸ் அப்போது இந்த 0.99 ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா இசட் ஈக்குவல் டு 0.999 அப்படிங்கிறது இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் இதோட மீனிங் என்னென்னா இவரை கேன்சல் பண்ண போகிறோம் அதனால் இவராலே இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இசட் மைனஸ் 0.99 இருக்கு இல்லைங்களா அப்போது இந்த 99 அந்த பக்கம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா இசட் ஈக்குவல் டு 0.99 வந்துடும் இப்போ இவருக்கு இவர் கேன்சல் ஆகிடுவார் இப்போ பேலன்ஸ் ஈக்குவேஷனை எழுதி பாருங்கள் இசட் இருக்கும் மல்டிப்ளைடு பை இசட் இன்வர்ஸ் மைனஸ் 0.999 இருக்கும் இங்கே ஒரு இசட் இன்வர்ஸ் இருக்குது ஸோ இந்த ப்ராக்கெட்டு கீழே இசட் ஈக்குவல் டு 0.999 அப்படின்னு எழுதிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த இசட்டுக்கு இந்த இசட் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும் ஸோ எரர் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படி இருக்கும் பேலன்ஸ் இருக்கிறது என்னென்னா இசட் இன்வர்ஸ் டிவைடட் பை இசட் இன்வர்ஸ் மைனஸ் 0.999 ஸோ இசட் ஈக்குவல் டு 0.999 இப்போ எங்கெங்கெல்லாம் இசட் இருக்கோ அதை 0.99 சேஞ்ச் பண்ணிவிடுங்க எப்சிலான் ஸ்கொயர் ஈக்குவல் டு எரர் ஸ்கொயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இசட் இன்வர்ஸ் இருக்குல்ல 0.999 இசட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க மைனஸ் 1 டிவைட் பை இசட்டுக்கு பதிலாக 0.999 மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் 0.999 இதை நீங்கள் கேல்குலேட்டரில் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கேல்குலேட்டரில் சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 500.25 அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இப்போ இந்த சிக்மா இ ஸ்கொயர் என்ன அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணோம் இந்த சிக்மா இ ஸ்கொயருக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது ஃபார் திஸ் ப்ராப்ளம் ஒன்லி பிட்ஸ் ஆர் கிவன் இருந்தால் இவர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் இவரோட ஈக்குவேஷன் வந்து எப்படி மாறி இருக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபார்முலா இருக்குது தட் இஸ் எப்சிலான் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு
2 power minus 2b divided by 12 அப்படிங்கிறது இவரோட ஃபார்முலா. இன்கேஸ் இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இதை முடிச்சிடலாம். இன்னொரு ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தே வில் ப்ரொவைட் த இன்புட் ரேஞ்ச் ஆல்சோ. ஸோ இன்புட் ரேஞ்ச் தட் இஸ் வோல்டேஜ், வோல்டேஜ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் பிட்ஸ் ஆர் ப்ரொவைடட். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் க்யூ கால்குலேட் பண்ணோம். க்யூக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வோல்டேஜ் மைனஸ் ஆஃப் மைனஸ் வோல்ட் டிவைடட் பை ஜஸ்ட் மினிட். இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம க்யூக்கான ஃபார்முலா 1 மினிட் ஐ வில் டேக் த க்யூ ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பவர் பிட்ஸ் எத்தனை பிட்டு கொடுக்குறாங்களோ அதால் க்யூவை கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சிக்மா ஈ ஸ்கொயர் கால்குலேட் பண்ணோம். அதுக்கான ஃபார்முலா க்யூ ஸ்கொயர் டிவைடட் பை 12. இவ்வளோ தான் இதில் இருக்கிற மொத்த ஃபார்முலாவே. ஸோ நமக்கு கொடுத்துருக்குற ப்ராப்ளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பிட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 8 பிட் வந்தால் எவ்வளோ எரர் இருக்கும், 16 பிட் வந்தால் என்ன எரருன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்புட் வோல்டேஜை பற்றினா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இதில் இல்லை. ஸோ அப்போனா நாம் இந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பி வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பிட்டுக்கு தானே கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. 8 பிட் வந்தால் என்னன்னு கேட்குறாங்க, 16 பிட் வந்தால் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நாம் அந்த கால்குலேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ டேக் பி ஈக்குவல் டு 8 ஒரு கண்டிஷன், அடுத்து பி ஈக்குவல் டு 16 அப்படின்னு ஒரு கண்டிஷனுக்கு நம்ம 2 இதை இதில் சால்வ் பண்ண வேண்டிய வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிக்மா இ ஸ்கொயர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ ஃபார்முலா பாருங்கள், 2 பவர் மைனஸ் பி டிவைடட் பை ஜஸ்ட் டிவைடட் பை 12. இப்போது ஃபஸ்ட் கண்டிஷன் பி ஈக்குவல் டு 8 பிட்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பவர் மைனஸ் 8 டிவைடட் பை 12. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேல்குலேட்டரை சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் தட்ஸ் 1 மினிட் இல்ல டூ த கால்குலேஷன். கால்குலேட்டரில் பார்த்துக்கலாம் மைனஸ் 8 ஓகே டிவைட் பை 12. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3.255 × 10⁻⁴ வருது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ வாண்ட் சிக்மா எக்ஸ்பிளான் ஸ்கொயர் அப்படின்னா சிக்மோ இ ஸ்கொயர் மல்டிப்ளைடு பை இடத்துல நமக்கான ஆன்சர் வந்திருக்கு 500.25. ஸோ சிக்மா இ ஸ்கொயர் நம்ம மேலே கால்குலேட் பண்ணியிருக்கோம் கால்குலேட்டரில். இது அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் மல்டிப்ளைடு பை 500.25 பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நாய்ஸ் பவர் ஃபார் 8 பிட் இஸ் 0.162. ஓகே, இது வந்து 8 பிட்டுக்கு. இப்போ நாம் என்ன பண்ணோன்னா பி ஈக்குவல் டு 16 பிட்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கான எரர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ 2 பவர் மைனஸ் பி டிவைடட் பை 12 தான் ஃபார்முலா. ஸோ 2 பவர் மைனஸ் 16 டிவைட் பை 12. ஸோ கால்குலேட்டரில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், 2 பவர் மைனஸ் 16 டிவைட் பை 12. ஓகே, ஐம் கெட்டிங் 1.27 × 10⁻⁶ அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நான் நாய்ஸ் பவர் கால்குலேட் பண்ணோம், தட் இஸ் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1.27 × 10⁻⁶. ஸோ நம்ம ஆல்ரெடி அங்கே வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 500.25. ஸோ இப்போ கால்குலேட்டரில் வந்திருக்க வேல்யூவால் அப்படியே 500.25 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூஆர் கெட்டிங் 6.36. ஸோ ஸ்லான் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6.36 × 10⁻⁴ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரரில் கேட்கும்போது இந்த மாடலில் தான் ப்ராப்ளம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் குவாண்டைசேஷன் எரர் அப்படிங்கிறதுல நம்ம ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.